ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ரோசரி ப்ளஸ் ஒன் பே சீசன் டூவில் எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்க, அப்படி கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்கூனை விட அம்மாவை தான் காட்டுறாங்க, அவங்களும் டிவியை பார்த்துன்னு இருக்காங்க. டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க பசங்கள்லாம் சரியில்லை, அதாவது முக்கியமாக சொல்லணும்னா இந்த டீனேஜ் பசங்க தான். ஏன்னா டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இப்பயே ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, அதுவும் இல்லாமல் கையில் குழந்தையோட சுற்றுறாங்க. இப்போ இருக்க பசங்கள்லாம் அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபாடு பண்ணுறாங்க. இப்படி இவங்களும் அந்த டிவியை பார்த்துன்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பெல் அமுக்குறாங்க. யாராவது அப்படின்னு இவங்களும் வெளில போய் பார்த்தா நம்ம ஸ்கூனே தான். நம்ம ஸ்கூனேவோ அங்கே வந்துட்டு, ஹே மாம், நான் வந்து இந்த லீவுக்காக வந்திருக்கேன், அதாவது நாங்கள் வந்து ஸ்கூல் ட்ரிப்புக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியுமா, அதனால தான் ஒரு நாள் லீவ் எடுத்து இங்கே வந்திருக்கேன் தெரியுமா மாம், நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஆமாம் ஸ்கூனே, நீ வந்து எதையுமே இப்போலாம் இன்ஃபார்மே பண்ணுறதில்ல, ஏன்னா நீ கொஞ்ச நாள் கால் கூட பண்ணுறதில்லை. அப்படியா மாம், நானே மாந்துட்டேன் மாம், இனிமேல் நான் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. நம்ம ஸ்கூனேவோ அவங்க காஃபியெல்லாம் குச்சின்னு இருக்கா, அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்கூனே இப்போ சின்ன குழந்தை இல்லை, அவன் வந்து வளர்ந்துனே வரான், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட மாதிரி அவனும் ஒரு நல்ல மனுஷனாக வளர்ந்துன்னு இருக்கான். இப்படி இவங்கள சொல்லி இருக்கும்போது அவங்களும் வெளில போகிறாங்க. பார்த்தா அவங்களும் ஷாக் ஆகி அங்கே கத்துறாங்க. இதை பார்த்தா நம்ம ஸ்கூனேவோ அங்கே வரான், என்ன ஆச்சு மாம், பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க. அவங்களும் இப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு உன்னை பார்க்கலான்னு வந்திருக்கான், அதுவும் இல்லாமல் இந்த அழகான பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கு, இப்போதான் அந்த பொண்ணையே காட்டுறாங்க, நம்ம மோக்க தான். அவளை சொல்கிறான், ஏ ஸ்கூனே, நானும் உன்னை பார்க்கலான் தான் வந்தேன், இதுதான் உன்னோட வீடா? இதை பார்த்த நம்ம ஸ்கூலேயும், ஹே மோக்கா நீயா? நெக்ஸ்ட் சீனில் இவங்க அம்மாவும் அவங்க காஃபியெல்லாம் போட்டோன்னு இருக்காங்க, அவங்களும் யோசிக்கிறாங்க, நான் வந்து பேனிக் ஆகக்கூடாது, ஏன்னா ஸ்கூனையோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தானே இட்டு வந்திருக்கான், அதனால நான் பேனிக் ஆகக்கூடாது, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கேர்ள் ஃப்ரெண்டை இட்டுன்னு வந்திருக்கான். நெக்ஸ்ட் சீனில் மேலே இருக்க சீனை தான் காட்டுறாங்க, நம்ம ஸ்கூனையோட ரூமில் நம்ம மோக்காவும் அவங்க பார்த்துன்னு இருக்கான், ஏ ஸ்கூனே, இதுதான் உன்னோட பெட்ரூமா? எவ்வளோ பெருசாக இருக்குது, பரவாயில்லையே, நல்லா பெருசாக தான் இருக்குது. நம்ம ஸ்கூனையோ அங்கே வைக்கப்பட்டு இருக்கான், ஏன்னா இவளும் அவனோட ரூமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா. இவனும் இப்படி வைக்கப்பட்டு இருக்கும்போது அவளும் கேட்குறான், ஏ ஸ்கூனே என்னாச்சு? அதுவா, நீ வந்து உன்னோட ஒரு நாள் லீவையும் இங்கே வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்ட, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஹேய் நீ என்ன சொல்கிற, நீ இல்லாமல் அந்த லீவே எனக்கு போரிங்காக தான் போகும், அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேனே. நம்ம மோக்காவும் சொல்கிறா, ஏ ஸ்கூனே, நான் வந்து இங்கே வந்து தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, ஏன்னா உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வியர்டாக ஆக்ட் பண்ணாங்க, அவங்க என்ன என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்களா என்ன? இல்லை மொக்கா, அப்படிலாம் இல்லை, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததுல அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க அப்படி சொல்கிறியா? ஆனால் நானும் உன்னை என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோடய ஹவுஸுக்கும் இன்வைட் பண்ணுவேன், ஆனால் நான் வந்து உண்மையாக சொன்னால் நான் வந்து உன் மேலே கவலைப்பட்டேன் தெரியுமா, ஏன்னா நீ வந்து ஒரு நாள் இங்கே தங்கிட்டு நீ என்னோட வீட்டுக்கு வராமல் கூட போகலாம். இதை கேட்ட நம்ம ஸ்கூனேவும், ஹே என்ன சொல்கிற, நான் வந்து உன் வீட்டுக்கு வராமையா? இப்படின்னு அவனு கிட்ட வரான். இதனால அவங்க ரெண்டு பேருமே அந்த பெட்டில் பார்த்துக்கிறாங்க. இவங்களும் அங்கே பார்த்துக்கிறாங்களா, இதனால இவங்களும் அந்த கனவு உலகத்துக்கே போயிடுறாங்க. இவங்களும் அவங்களோட பேரையும் எடுத்துக்கிறாங்க. இவங்களும் இப்படி பேர் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கூனேவோ அங்கே இருக்க பெல்ஷீட் மேலே கையை வைக்கிறான். அந்த பெல்ஷீட்லேருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டை கேட்குது. இதை கேட்டு நம்ம ஸ்கூனேவும், என்னது இது, கொஞ்சம் வித்தியாசமாக சவுண்டு வருது, இவனும் அதை அமைக்கி அமைக்கி பார்க்குறான், இதனால அங்கே சவுண்டு வந்துனே இருக்கு, இது வந்து நான் எங்கேயோ டச் பண்ணியிருக்கேன், இது வந்து எங்கேயோ நான் பார்த்துருக்கேன் இப்படின்னு இவனும் யோசனை இருக்கான். இப்போ தான் நம்ம குரமோவை அங்கேருந்து ஏற்றுக்கிறான். அவளாம் சொல்கிறான், ஏ ஸ்கூனே, நான் என்ன தூங்கிட்டேன்னா என்ன, ஆனால் பரவாயில்ல, நீ வந்தோடனே நான் ஏந்துக்குனேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான், ஏ குரமு நீ என்ன பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் நீ எப்படி இங்கே தூங்கின்னு இருக்க, அதுவா நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் இந்த ஹாலிடேவை நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணோம், அதுவும் இல்லாமல் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் இல்லாமல் இந்த ஹாலிடேல நீயும் நானும் ஜாலியாக அங்கே இங்கே சுற்றினே ஜாலியாக உன்னோட வீட்டில் என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நான் நினச்சினேன். அப்போ தான் சைடில் ஒரு கை வந்து, யாருன்னு பார்த்தா நம்ம மோக்கா தான். நம்ம மோக்காவை பார்த்தோன்னே நம்ம குரமும் அப்படியே உறைஞ்சி போயிடுறா. இப்போ தான் அங்கே டோரும் திறக்குது. யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம மிஸ்டை தான். அவளும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் இங்கே ஒழிஞ்சின்னு இருக்கும்போது இங்கே தூங்கிட்டேன் போல, பரவாயில்ல ஸ்கூனே, நான் வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் நான் இங்கே வந்திருக்கேன், நீ வந்து கவலைப்படாத, நீயும் நானும் இப்போ தனியாக தான் இருக்கும் இப்படி சொல்லின்னு அவளும் டோரை திறக்குறா. பார்த்தா முன்னாடியே நம்ம குரமும் மோக்காலாம் இருக்காங்களா, இதனால அவளும் ஷாக் ஆகிடா. இவங்களும் இப்படி ஷாக்கிங்காக இருக்கும்போது பின்னாடியே ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்ம யூ குட்டி தான். அவளும் சொல்கிறான், ஏ ஸ்கூனே, நீ வந்து தனியாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் நானும் வந்திருக்கேன். இவ்வளோ இப்படி தோந்து பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோயின்ஸோட கேங்கே இருக்குது. இதை பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிரா. இந்த சைடு நம்ம ஸ்கூனையோட அம்மாவை தான் காட்டுறாங்க, அவங்களும் டீ எல்லாம் எடுத்துன்னு வந்துருக்காங்க. அவங்களும் எத்தனை வரும்போது யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி டிவியில் காட்டின மாதிரி நம்ம பையன் கண்டிப்பாக இருக்க மாட்டான், ஏன்னா டிவியில் வந்து அது சும்மா வதந்தி இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க இப்படின்னு இவங்களும் எத்தனை வந்துருக்காங்க. இவங்களும் டோரை திறக்கும் போது அங்கே ஒரு சண்டையை போயின்னு இருக்கு. ஸ்கூனே வந்து எனக்கு தாங்க, நம்ம இப்படி சொல்கிறா, இல்லை எனக்கு தான், மோக்காவை சொல்கிறா, இல்லை எனக்கு தான். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவும் அங்கேயே மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், அம்மா என்ன ஆச்சு? நெக்ஸ்ட் சீனில் அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஸ்கூனே என்னது இது, ஒரு பொண்ணுன்னு பார்த்தா நாலு பொண்ணு,
அப்போனா நீ டீனேஜ்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றியா? இதை கேட்ட நம்ம ஸ்கூனியவும் இல்லம்மா அப்படிலாம் இல்ல, இவங்களாம் வெறும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இதை கேட்ட அவங்களும் என்னது ஃப்ரெண்ட்ஸா? அதான் நம்ம அம்மா கேட்க புரியுது, ஏன்னா நம்ம ஸ்கூனி இதெல்லாம் மாற்றி வச்சிருக்கோம், அவங்க அம்மாக்கு தெரிஞ்சா இதெல்லாம் பிரச்சனையாகும், ஏன்னா இவங்க இருக்கிறது மாஸ்டரோட அகாடமி. இதனாலேயே நம்ம மோக்காவை சொல்கிறான், ஹே கைஸ் நம்ம வந்து இங்கே வந்து தப்பு பண்ணிட்டோம் போல, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ பேடாக ஃபீல் ஆகுது, ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம நாலு பேருமே இங்கே இருக்கோம், அதனால அவனுக்கு தான் பிரச்சனையே. இந்த சைடு நம்ம ஹீரோவும் சமாளிக்க ட்ரை பண்ணுறான், இருந்தாலும் அவங்க அம்மா சமாதானமே ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு ட்ரக் டிரைவரை தான் காட்டுறாங்க, அவரும் பாட்டெல்லாம் கேட்டுன்னு வந்து நிற்காரு. சைட்லேயே பார்த்தா நம்ம கோப்புவா சாம வெட்டினா போகிறான், இதை பார்த்தா அவரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு, என்னது நானே 60 போயின்னு இருக்கேன், எப்படி இவன் சைக்கிள் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறான். அந்த பேட்டும் கேட்குது, ஹே கோக்குவா இந்த கேண்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நீ வந்து ஓட்டும் போது பார்த்து ஓட்டு, ஏன்னா நீ ஸ்பீடாக ஓட்டுற, இப்படி சொல்ல இருக்கும் போது அந்த பேட்டரி வாங்கி வச்சுட்டு கோக்கோவும் சொல்கிறேன், ஏ அக்கா நீ எங்கே போனாலும் நான் விட மாட்டேன், இப்போ நீ ஸ்கூனியோட வீட்டுக்கு தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒன்று நான் விட மாட்டேன் இப்படின்னு இவ்வளோ பயங்கரமாக ஓட்டின்னு வந்துருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனியவும் குளிச்சுன்னு இருக்கான், அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி 6 பேருமே ஒரே நேரத்தில் வந்ததுனால தான் பிரச்சனை போல, அதனால நான் வந்து எங்கள் அம்மா கையில் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கணும் போல, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வராங்கன்னு, ஆனால் நான் இனிமேல் கவலைப்படக்கூடாது, இனிமையாச்சு எங்கள் அம்மா கையில் உண்மையை சொல்லணும். இப்படி இவனும் யோசிச்சுன்னு இருக்கும் போது அங்கே யாரோ ஒருத்தங்க தட்டுறாங்க, பார்த்தா நம்ம குரமோ தான். குரமோ சொல்கிறா, ஏ ஸ்கூனே நான் வந்து இப்போ உள்ளே வந்தால் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? பார்த்தா அவ்வளோ உள்ளே வந்துடுறா. இதை பார்த்தா நம்ம ஸ்கூனியமோ, ஏய் என்ன நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்க, இதை பார்த்தா நம்ம ஸ்கூனியமோ கத்தலான்னு உடனே அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி கத்தாத நான் வந்து உங்கள் கையில் பேசலாம் தான் வந்தேன். இப்போ தான் அவளே சொல்கிறா, இதுதான் ஒரே ஒரு பிளேஸு, இங்கே தான் நம்ம ப்ரைவேட்டாக பேச முடியும். ஸ்கூனே நான் இருக்கிறதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்லை குரமோ நீங்கள் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போனா சரி, அப்போ இதை பண்ணால் உனக்கு பிரச்சனை இல்லைல்ல, இப்படி சொல்லிட்டு அவளும் நம்ம ஸ்கூனியோட கையை நக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அவளும் நக்கும்போது நம்ம ஸ்கூனிக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவளும் நம்ம ஸ்கூனியோட கையை நக்கினே இருக்கா, இதனால நம்ம ஸ்கூனியோட உடம்பே அப்படியே ரெட்டாக மாறுது. இப்படி இவ்வளோ பண்ணிருக்கும் போது பின்னாடியே யாரோ ஒருத்தங்க ஏந்துக்கிறாங்க, யாராதுன்னு பார்த்தா நம்ம மிஷடை தான், அவளும் எழுந்துக்கினே சொல்கிறான், ஏ குரமோ நீ வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்ன தனியாக இருந்தால் இப்படிலாம் பண்ணுவியா என்ன, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி பார்க்கல, ஆனால் நீ இங்கே வந்து தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா இது வாட்டர் இருக்க ஏரியா, வாட்டரில் எனக்கு தான் நிறைய ப்ரையாரிட்டி இருக்குது. இப்படி சொல்லிட்டு அவளும் அவளை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். அவளும் கிட்ட வந்துட்டு, என் லவ் என்னோட ஸ்கூனிக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அவளும் நம்ம ஸ்கூனி பக்கத்தில் வந்துட்டு, ஏய் நான் வந்து எதுக்கு இங்கே வந்தேன் தெரியுமா, நான் வந்து நம்ம ஸ்கூனி கூட சேர்ந்து நான் குழந்தை பெற்றுக்கலாம் தான் வந்தேன், அப்படி நம்ம ஸ்கூனை ஒத்துக்கலனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணிப்பேன். இப்படி சொல்லிட்டு அவளும் நம்ம ஸ்கூனிக்கு நெருக்கமாக வரா. திடீர்னு பார்த்தா நம்ம யூ குட்டியும் வந்து, ஹேய் அப்படியே நில்லு, நம்ம யூக்குட்டியும் அப்படியே வந்து தடுக்கலன்னு ஓடி வரா, பார்த்தா அங்கே சோப்பு இருக்கா, இதனால அவளும் அங்கே வலிக்கி விழுறா. வலிக்கி விழும் போது நம்ம குரமோட டவலை எழுத்துறா, இதனால நம்ம குரமோட டவலும் வந்துது, இதனால அவளும் நேக்கடாயிடுறா. இதை பார்த்தா நம்ம ஸ்கூனையோட மூக்கலேருந்து பயங்கரமாக ரத்தம் ஊற்றுது. நம்ம ஸ்கூனையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். இதை பார்த்தா நம்ம குரமோவும், ஏய் தயவு செஞ்சு என்னை பார்க்காத. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனையோட அம்மா தான் காட்டுறாங்க, அவங்களும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நம்ம ஸ்கூனை வந்து கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் 4 பொண்ணுங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்திருக்கான், அதுவும் நம்ம இதெல்லாம் டிவியில் வர சொன்னாங்க, நம்ம பையன் எனக்கு நிறைய வீட இருக்கு. இப்படி இவங்களும் சொல்லிருக்கும் போது நம்ம மிஷினையும் அங்கே ஓடி போறாளா. இதை பார்த்தா அவங்களும், இந்த மாதிரி இங்கே ஒரு பொண்ணு ஓடிப்போது, அதுவும் ஸ்விம் சூட்டோட ஓடிப்போது, பின்னாடியே நம்ம குரமும் ஓடி வரா. அவ்வளோ சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாமே உன்னோட தப்பு தான், உன்னால தான் நம்ம ஸ்கூனி என்ன பாத்ரூம்லாம் நேக்கடா பார்த்துட்டான். இதை கேட்டோன்னே நம்ம ஸ்கூனி அம்மாவோட மூஞ்சே மாறிது. இதை கேட்டோடனே அவங்களும் கத்தி சொல்கிறாங்க, என்னங்க தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வாங்க, இங்கே வந்து நம்ம பையன் எதேதோ பண்ணிருக்கான். நம்ம ஸ்கூனேவும் அங்கே பயங்கரமாக ஓடினு இருக்கான். இதை பார்த்தா நம்ம யூ குட்டியும், ஏ ஸ்கூனே தயவு செஞ்சு பேண்டாச்சு போடலாம்ல அப்படியே ஓடினு இருக்கேன். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் அங்கேயே மயங்கிடுறாங்க. இந்த சைடு நம்ம யோகாவும் கதை தட்டுறான், எங்களுக்கு லீவ் விட்டாங்களா, சரி அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன், உங்களுக்காக நான் ஸ்வீட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ அங்கே கதவு திறக்கிறா, பார்த்தா நம்ம ஸ்கூனே அந்த 3 பேரை அப்படியே காலை பூச்சி இழுத்துன்னு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஸ்கூனேவும், ஏ யோகோ நீ வந்திருக்கியா? இதை பார்த்தா நம்ம யோக்கவும், ஏய் நீ என்ன பண்ணுற, அதுவும் அண்டர் வேரோட இந்த 3 பொண்ணுங்களை பூச்சி என்ன பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கூனையோட அம்மாவை தான் காட்டுறாங்க, அவங்களும் அங்கே பத்துன்னு இருக்காங்க. நம்ம யோக்கவும் சொல்கிறான், ஏய் ஒருத்தர் எத்தனை வந்து மிகப்பெரிய தப்பு, நீ தான் 4 பேர் எத்தனை வந்திருக்கேன். இதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஏய் நான் வந்து எத்தனை வரல, அவங்களாம் வந்தாங்க, நான் உன்னோட அக்காவை அட்வைஸ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் அதை ஒட்டி பண்ணாத. இதை கேட்ட நம்ம குரமாவும், ஏய் என்னது உன்னோட அக்காவா, நீ வந்து என் கையில் சொல்லவே இல்லை. இதை கேட்ட நம்ம யோக்கவும், ஏய் யாரை கேட்டு பேசினேன், நான் தான் பேசினு இருக்கேன், எதுக்கு நீ பேசுற, இப்படி இவ்வளோ அட்வைஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கூனை இவன் சொல்கிறான், இந்த மாதிரி இவன் எனக்கு கசன் தான், சொல்லப்போனால் இவன் என்னோட அக்காலாம் இல்லை, சொல்லப்போனால் எங்களோட வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்குது, அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒன்றா தான் குரோ ஆகணுமே. இப்படி இவங்களும் சொல்லணும் இருக்கும்போது இப்போ தான் நம்ம ஸ்கூனையோட அம்மாவும் எழுந்துக்கிறாங்க. இப்போ தான் நம்ம யோகாவை சொல்கிறான், இந்த மாதிரி உங்களோட பிரச்சனை எனக்கு புரியுது ஆண்டி, என்ன உங்கள் பையன் ஒருத்தர் இருக்க வேண்டிய இடத்துல 4 பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் கேட்ட அவங்க அம்மாவும், ஏய் யோகோ நீ தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியவனும், என் பையன் வந்து ரகடம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் அவன் 4 பேரை வச்சுன்னு இருக்கான், இவன் என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் கேட்ட நம்ம யோகோவும், நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், இப்போ இவங்க 4 பேரில் யார் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் சூஸ் பண்ணுறேன். இதை கேட்ட நம்ம மோகாஸ் பண்ணிவோம்,
இல்லை இல்லை சான்ஸே இல்லை. கூறமாக சொல்கிறேன், ஆமாம் ஏன்னா ஆல்ரெடி அவனோட ஹார்ட் வந்து என் கையில் இருக்கு. ஏய் நீ இல்லை அதை சொல்லவே கூடாது, ஏன்னா நீ எழுந்தவனே நம்ம ஸ்கூனை விதை பிடிச்ச, அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறது கூட தெரியாமல் நீ பிடிச்ச, நீ இல்லை என்ன கேர்ள் ஃப்ரெண்டோ. இதை கேட்டு நாம குறமாவும் எவ்வளோ தைரியம் தான் என்ன சொல்லியிருப்பேன், நீலாம் சொல்ல போனால் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, ஏன்னா நீலாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, ஏன்னா உன்னோட வேலையே இந்த மாதிரி ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்கறது அந்த மாதிரி பீப்பிங் பண்ணுறது தான். இதை கேட்டு நாம இவன் குட்டியும் இல்லை நீங்கள் யாருமே கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, சொல்ல போனால் நான் அதை ஸ்கூனையோட கேர்ள் ஃப்ரெண்ட். இதை கேட்டு நம்ம குறமாவும் இல்லை நீ வந்து ஒரு குட்டி பொண்ணு, நீ எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவ. இதெல்லாம் பார்த்த நம்ம யோக்கவும் நான் வந்து டிசைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் போல, ஏன்னா எல்லாருமே சண்டை போடுறீங்க, இப்படி இவங்களும் சண்டை போடுறாங்களா இதை பார்த்து நம்ம யோக்கவும் ஏ காய்ஸ் நீங்கள் வந்து சண்டை போடக்கூடாது, ஏன்னா நான் தான் இருக்கல நான் வந்து டிசைட் பண்ணுறேன், நம்ம சூக்கியை யாருக்கு பிடிக்கும்னு பார்க்கலாம். அதாவது நம்ம சூக்கினா வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்கூன் இதை அவனோட நிக்நேம் தான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு வண்டியை தான் கட்டுறாங்க, அவனும் வண்டி ஓட்டின்னு வந்து நினைக்கான். அவனும் சொல்கிறான், என்னோட வண்டியை இந்த உலகத்தில் யாராலையும் பீட் பண்ண முடியாது, என்ன என்னோட வண்டி அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும். இப்படி இவனும் சொல்லும் போது நம்ம கோப்பாவும் சாம வேகமாக பீட் பண்ணிட்டு போகிறாளா. இதை பார்த்தா அவனும் ஏய் எப்படி இவன் பீட் பண்ணா, அதுவும் வெறும் சைக்கிள் வச்சா, எப்படி இவன் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டின்னு போகிறா, வெறும் சைக்கிள் வச்சு எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும் அப்படின்னு அவனும் ஆச்சரியமாக பார்க்குறான். எல்லாருமே உங்களோட இன்ட்ரடக்ஷனை தாங்க, ஏன்னா உங்களோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப முக்கியம். இதை கேட்ட நம்ம குரமோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அதை குரமோ ஹருணும், எனக்கு ஸ்பெஷல் அட்ரிபியூட்னா அது இது தான் இப்படின்னு அவளும் அதை பற்றி சொல்லியிருக்கான். இதை கேட்ட நம்ம யூக்குட்டியாக மண்டையிலே ரெண்டு போடு, நம்ம யூக்குட்டியாக வந்துட்டு எனக்கு அது பெருசாக இருக்கணும்லாம் இல்லை, எனக்கு அது ஃப்ளாட்டாக இருந்தாலும் அது நல்லது தான். இதை கேட்டால் அவளும் ஏ ஆமாப்பா உங்க வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஆனால் நீ கூடிய சீட்டில் வளரும் போது அதுவும் வளரும், நீங்கள் வந்து என்னோட மோக்காவை மீட் பண்ணல, இவன் தான் மோக்கா, இவளும் ஸ்கூனியும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம மோக்காவும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, என்னோட பேர் மோக்கா அக்கசியா. இதை கேட்டோன்னே அவங்க அம்மாக்கும் ஏதோ ஒன்று தோந்து அவங்களும் சொல்கிறாங்க, அக்கசியாவா இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவளும் சொல்கிறான், இந்த மாதிரி நானும் ஸ்கூனேவோ அதை பண்ணிட்டோம், ஆனால் எனக்கு ஸ்கூனே தான் ஃபஸ்ட்டு பர்சனே சொல்லப்போனா. இதை கேட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னது நம்ம அதை பண்ணோமா இப்படின்னு அவங்களும் தப்பாக எடுத்துக்கிறாங்க, நம்ம ஸ்கூனேவோ ஏ என்ன சொல்கிற நீ. இதெல்லாம் கேட்ட அவங்க அம்மாவும் என்னோட அன்பு மகன் இப்படி பண்ணுவான் நான் நினச்சி பார்க்கல, அவனோட இன்னசென்ஸை லாஸ் பண்ணிட்டான் போல. இதை கேட்ட நம்ம குரமாவும் ஏய் நீ என்ன கேட்காம எப்படி பண்ணுவ, அதுவும் எப்போ பண்ணீங்க, என்னது கேட்காமியா இப்படின்னு அவளும் சொல்கிறான். நம்ம குரமாவும் ஏய் நீ எப்படி அதை பண்ணலாம், ஏன்னா அவன் என்ன அண்டர் வேற இல்லாமல் பார்த்தான், அதுவும் ஃபர்ஸ்ட் சீசன்ல தேர்ட் எபிசோட்ல ஞாபகம் இருக்கா. இதை கேட்ட நம்ம மிஸ்டையும் அப்போனா அதை பார்த்தா உண்டி என்ன, அப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நானும் ஸ்கூனே இவன் குழந்தை பெற்றுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இதை கேட்ட அவளும் என்னது குழந்தை பெற்றுக்கிறீங்களா, இவங்க அம்மாவும் கொஞ்சம் வித்தியாசமாலாம் யோசனை இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம பையன் வந்து கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாமல் இந்த மூணு பொண்ணுங்க எது எதோ சொல்லுதுங்க. நம்ம மிஸ்டையும் சொல்றா, ஏ ஸ்கூனே நம்ம வந்து இங்கே குழந்தைய பெற்றுக்கலாம் இப்படின்னு அவளும் கேட்டா. இதை பார்த்த நம்ம ஸ்கூனேவும் ஏய் அதுக்கு நீ இங்கே வா, இங்கேலாம் பண்ண தேவையில்ல. இதை கேட்டோடனே அவளும் அப்போனா நம்ம உன்னோட ரூமுக்கு போயிடலாம், அங்கே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உடனே நம்ம குரமோ மண்டையில அசிட்டு ஏய் நீ அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல, நீ வந்து பாத்ரூம்ல எதேதோ பண்ண பார்த்த அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தெரியுமா. இதெல்லாம் கேட்டுருக்க அவங்க அம்மாவும் ஒத்த என்னன்னா நம்மளை செஞ்சிட்டான்னு சொல்கிறான், உனத்த என்னன்னா குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்கிறான், உனத்த என்னன்னா என்ன நேக்கடா பார்த்துட்டான்னு சொல்கிறான் இப்படின்னு அவங்களும் மைக்கி வந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம மோக்காவும் அங்கே எழுப்பு ட்ரீட் பண்ணுறா, இந்த சைடு அவங்களும் சண்டை போடுறாங்க, ஏய் இங்கே சண்டை போட்டாலாம் வேலைக்காவது, நீ வெளியில வா, நீயா நானு ஒரு கை பார்த்துக்கலாம் இப்படின்னு இவங்களும் வெளில போகிறாங்க. இதை பார்த்தா அவளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் சண்டை போடுங்க நானும் பார்க்குறேன் இப்படின்னு அவளும் பின்னாடி போகிறா. நெக்ஸ்ட் சீனில் அவங்களும் வெளில சண்டை போட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம யோகாவும் அப்போ தான் நல்லா சண்டை போடுங்க, அவளும் இவங்க சண்டை போடுறதை பார்த்துட்டு சொல்கிறா. ஏய் இவங்க என்ன மாஸ்டர்ஸா என்ன மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர் மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இந்த சைடு நம்ம மிஸ்டையும் சொல்கிறா, ஏய் இந்த சண்டையில் அப்படி நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு தான் இந்த ஸ்கூனு, என்ன டீல் ஓகேவா. இதை கேட்டு அவளும் அப்படியா அப்போவா நம்ம சண்டை போட்டே டிசைட் பண்ணிக்கலாம் எப்படின்னு இவங்களும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவளும் ஏய் இவங்க என்ன எப்படி பறக்குறாங்க, அதுவும் இல்லாமல் இதெல்லாம் கிராஃபிக்ஸாக என்ன இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இந்த சைடு அவங்களும் சண்டை போடுறாங்க, இதனால அங்கே இருக்க பில்டிங்கு எல்லாமே விலை பார்க்குது. நம்ம மிஸ்டையும் அந்த ஐஸ் அட்டாக்லாம் பண்ணுறா. இதை பார்த்த குரமாவும் ஏய் நீ வந்து எனக்கு உள்ளே பார்க்குறியா, அப்போ நானும் உனக்கு போல்றேன் இப்படின்னு இவங்களாம் சண்டை போடுறாங்க. இதனால அங்கே பில்டிங்கு எல்லாமே விழுந்துருக்கு. இதை பார்த்து நம்ம யோகாவும் ஏய் ஸ்கூனு இவங்கெல்லாம் யார், இந்த பொண்ணுங்க எங்கேருந்து வந்ததுங்க, அதுவும் இல்லாமல் இவங்க எப்படிலாம் பறக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஸ்கூனேவும் இவங்க வந்து என்னோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க, என்னதே ஸ்கூல்லேருந்தா, இந்த மாதிரி பார்க்குற பொண்ணுங்க அதுவும் நம்ம கையில் எது தான் இருக்குது, இவங்க போய் ஸ்கூல்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறேன். இந்த சைடு அவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டு நான் அப்படியே பார்க்கில் போய் விழுறாங்க, அவங்களும் அங்கே சண்டை போடுறாங்க. நம்ம குரமாவும் தப்பிச்சினே இருக்காளா, இதனால் அந்த பார்க்கில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. இதை பார்த்து நம்ம ஸ்கூனேவும் தடுக்கலான்னு வரான், இருந்தாலும் அவனால் தடுக்க முடியல. இதை பார்த்து நம்ம யூக்குட்டியும் நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு அவ்வளோ உள்ள போய் மேஜிக் யூஸ் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம யூக்குட்டியை அவங்க போட்டு வச்சிடுறாங்க. இதனாலே நம்ம யூக்குட்டியும் செம்ம கோவம் ஆயிடுறா, ஏ காய்ஸ் எவ்வளோ தைரியம் தான் என்னை அடிச்சிருப்பீங்க இப்படின்னு சொல்லி அவளும் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவளும் ஏ ஸ்கூனே உண்மையாக சொல்லு, இவங்களாம் எங்கேருந்து வராங்க,
நம்ம ஸ்கூன் ஏமோ எதுவும் சொல்லாம நிக்கிறானா, திடீர்னு பார்த்தா அந்த டட்டோ இவங்க மேல வந்து விழுந்தது. இதனால அவங்களும் அங்கேயே மயங்கிடுறாங்க. இந்த சைடு அவங்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இதனால அங்க போக மூட்டமா இது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு புல்லட் ட்ரெயின தான் காட்டுறாங்க. அதுலயும் அந்த பேசஞ்சர் அந்த பொண்ணை பயங்கரமா தொலை பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த பொருள் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு. அப்பதான் வெளில நம்ம கோக்குவா சம ஸ்பீட்ல அந்த புல்லட் ட்ரெயினே ஓவர் டேக் பண்ணிட்டு போறாளா. இதை பார்த்தா அங்க இருக்க பொண்ணு, ஏய் அங்க பாத்தீங்களா, இது ஒரு பொண்ணு புல்லட் ட்ரெயினே ஓவர் டேக் பண்ணிட்டு போறா. இதை பாக்குறதுக்குன்னு அங்க இருக்கு எல்லாருமே வந்து பாத்துன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஸ்கூனையோட அம்மாவும் அங்கே பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ தான் அவங்களும் எழுந்துக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம மோக்காவும் ஸ்கூனே அம்மா என்னாச்சு அவங்களும் கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாருமே எங்கே போனாங்க, இதை கேட்டாங்களும் இந்த மாதிரி பின்னாடி போயிருக்கோம் நம்ம ஸ்கூனே அந்த பொண்ணுங்களை பிடிக்கணும்னு. என்னை வந்து மன்னிச்சிருங்க, எங்களோட தப்பு தான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாமே எங்களோட தப்பு தான். இதை கேட்டவங்களும் ஆமாம் நீங்களாம் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்களா? நாங்கள் வந்து ஸ்கூனையோட ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்கோம். நானும் ஸ்கூலையும் ஒன்றா தான் படிப்போம். அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே ஒரே கிளப்பு தான். நாங்கள் வந்து எங்களோட டைமை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் தப்பாத்துக்காதீங்க, நான் அந்த வகையில் சொல்லல. நான் இது வரைக்கும் ஸ்கூனே கூட அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணதில்லை. நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க கையில் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து என்ன தப்பாக நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இவ்வளோ நினச்சினு இருக்க அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, என்னது நியூஸ் பேப்பர் கிளப்பா, நீ தான் அகசியா, உன்னை பற்றி அவன் நிறைய விஷயம் எனக்கு சொல்லியிருக்கான், ஆனால் நான் நினச்சி பார்க்கல நீ ஒரு பொண்ணுன்னு. அவன் எப்பப்போலாம் வீட்டுக்கு வருவானோ அப்போல்லாம் உன்னை பற்றி தான் பேசின்னு இருப்பான். அவனை சொல்லுவான், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா, அதுவும் இல்லாமல் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க, அவங்க வந்து எனக்காக நிறைய விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து எப்பயுமே உன்னை பற்றி தான் பேசுவான் தெரியுமா. அவன் வந்து சொல்லும் போது நான் அவ்வளோ நம்பலை, ஆனால் அவனோட வாய்ஸை கேட்டோன்னே எனக்கே நம்பிக்கை வந்தது. அவன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான்னு. அவனோட வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை. அதுவும் இல்லாமல் அவன் ஒரு விஷயம் சொன்னான், இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே நீ தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான். இதை கேட்டு நம்ம மோக்காவும் அங்கே அழுவ ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ தான் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, என் பையனை நல்லா பார்த்துக்கினதுக்கு நன்றி, இதே மாதிரி எப்பயுமே நல்லா பார்த்துக்கோமா. இந்த சைடு அவங்க எல்லாரையும் காட்டுறாங்க, அவங்களும் சண்டை போட்டு ரொம்பவே கலைச்சி போயிட்டாங்க போல், அவங்களும் பயங்கரமாக மூச்சு வாங்கின்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஸ்கூனையுமே சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இவங்க இதே மாதிரி சண்டை போட்டால் அவ்வளோதான், இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கோ தெரிஞ்சிடும், இவங்க வந்து ஒரு மாஸ்டர் தான்னு. அப்போ தான் சைடில் யாரோ வராங்க, யார் அதுன்னு பார்த்தா நம்ம மோக்கா தான். இதை பார்த்தா நம்ம ஸ்கூனேவும், ஏ மோக்கா நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே இருக்கிறது டேஞ்சர், நம்மளுக்கு தான் ஆபத்து. அப்போ தான் நம்ம மோக்காவே நம்ம ஸ்கூனை பூச்சி இருக்கிறா, அதுவும் நம்ம அவள் கட்டி பிடிக்கிறா, அது நீங்களே பார்த்துக்கோங்க. இப்படியே அவங்க கட்டி பூச்சின்னு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின்ஸுக்கு அவ்வளோ காண்டு, என்ன இவ அவனை எதுக்கு கட்டி பூச்சின்னு இருக்கா, அதுவும் இல்லாமல் இந்த ரத்தம் ஓடிகிற வேம்பயருக்கு என்ன வேலை இங்கே, நம்ம வந்து சண்டை போட்டுனா இந்த பொண்ணு என்ன நடுவில் வந்து அந்த சண்டையை கெடுக்கிறாளா, அப்போனா இவளையும் ஒரு கை பார்க்கணும் போல, இப்படின்னு அவளும் அட்டாக் பண்ணலாம். ஏ மிஸ்டே நீ கூட அட்டாக் பண்ணும், வா நம்ம டேக் டீம் போட்டு அட்டாக் பண்ணலாம். இதை கேட்டால் நம்ம யூக்குட்டியும், இல்லை நானும் தான் நம்ம வந்து ட்ரிபிள் டீம் போட்டு அட்டாக் பண்ணலாம் இப்படின்னு இவங்க அட்டாக் பண்ணலான்னு வராங்க. இதை பார்த்து நம்ம ஸ்கூனேவும், ஏ மோக்கா நீ வந்து ஜாக்கிரதையா, அவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண வராங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது. இதை கேட்டு நம்ம மோக்காவும், ஏய் நீ வந்து கவலைப்படாத, ஏன்னா நான் தான் இருக்கல, எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும் இப்படி சொல்லிட்டு அவனோட கையை வச்சிருந்த ரோசையை உடச்சி விட்டுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின்ஸுக்கு அவ்வளோ ஆச்சரியம். இந்த சைடு ஒரு பயங்கரமான லைட்டும் வந்து நம்ம மோக்காவும் வேம்பயர் ஃபார்முக்கு வந்துடுறா. இதை பார்த்து அவங்களும், இவன் வந்து ட்ரிக் பண்ணி நம்ம ஸ்கூனை இவன் ஏமாத்திட்டா, அதுவும் இல்லாமல் இவன் வேம்பயர் ஃபார்முக்கு வந்துட்டா. இதை பார்த்து நம்ம மோக்காவும், ஹேய் நீங்கள் வந்து இதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களா, போய் போய் இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டைக்கெல்லாம் என்னை கூப்பிட்றீங்க, உங்களுக்கு உங்களோட பிளேஸை நான் காட்டி ஆகணும் போல இப்படின்னு அவளும் ஒரு கிக் அடிக்கிறா. இதனால் அவங்க மூணு பேருமே அங்கேயே வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம குரமாவும் சொல்கிறா, இந்த மாதிரி அவளோட கிக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது, எனக்கு ரொம்பவே வலிக்குது தெரியுமா. இதை பார்த்தா மிஸ்டையும், ஆமாம் குரமோ நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த சைடு நம்ம மொக்கவும், ஏ ஸ்கூனே நீ தான் இப்போ டிசைட் பண்ணி ஆகணும், ஏன்னா எல்லா டைப்புமே எல்லாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க. என்னது நான் டிசைட் பண்ணுமா, என்னது அதாவது உன்னோட லைஃப் பார்ட்னரை, ஏன்னா டைம் வந்து போயினே இருக்கு, அதனால அந்த டைமில் நீ தான் டிசைட் பண்ணி ஆகணும், அதனால நீ அதை மறக்காத ஸ்கூனே, எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. இப்படி இவனும் சொல்லிருக்கும் போது ஒரு கால் வந்து இவனும் எடுத்துட்டு, ஹலோ யார் பேசுகிறீங்க, பார்த்தா அந்த பேட்டு தான், அதுவும் சொல்லுது, ஏ பார்க்குற ஆடியன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணலையா, இந்த எபிசோட் தான் ஃபயராக இருந்திருக்கும், இதுக்கு மேலே தரமான சீன்ஸ்லாம் இருக்குது, ஸோ கீழே கமெண்ட் பண்ணுறேன். இப்படி அதை சொல்லிருக்கும் போது கேர்லெஸ்ஸாக போனதுனால அங்கேயே வச்சுக்குது. இந்த சைடு நம்ம கோக்குவாகும் செம்ம ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டின்னு போகிறாளா, இதனால அங்கே இருக்க டிராஃபிக் போலீஸும், ஏ சின்ன பொண்ணு நீ போகிறது ஓவர் ஸ்பீடு, அதனால ஸ்பீடை கம்மி பண்ணு, மரியாதை இல்லை இப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம கோக்குவா அதெல்லாம் கேட்காம செம்ம ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்பின இருக்கா. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூபியும் வந்துட்டு, ஏ எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு மரியாதை ஸ்கூலுக்கு வாங்க, ஏன்னா டைம் ஆகுது இப்படின்னு நம்ம குரோமாவை இட்டுன்னு போகிறா. இதை பார்த்தா நம்ம குரோமாவும், ஏய் நான் வந்து ஸ்கூலுக்கு வர விரும்பல, நான் வந்து ஸ்கூலே கூட தான் இருக்கணும் இப்படின்னு அவளாம் அடப்படிக்கிறா. இருந்தாலும் அவள் இட்டுன்னு போயிடுறா. கூடவே நம்ம மிஸ்டையும் போகிறா, பின்னாடியே நம்ம மோக்காவும் இருக்கான். நம்ம ஸ்கூனையோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஏ மோக்கா கஷியா நீ சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூனேவே நல்லா பார்த்துக்கோ, ஏன்னா நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். இதை கேட்டால் நம்ம மோக்காவும் அங்கேயே எமோஷனல் ஆகிடுறா. இதை பார்த்தா அவங்க அம்மாவும், ஏய் நீ இதுக்கெல்லாம் எமோஷனல் ஆகக்கூடாது, ஒன்றும் நிறைய விஷயம் இருக்குது இப்படின்னு அவங்களும் கட்டி பிடிக்கிறாங்க. நெக்ஸ்டில் நம்ம ஸ்கூனையும் கேட்குறான், ஆமாம் மோக்கா நீ அப்படி எங்கள் அம்மா கையில் என்னதா அப்படி சொன்னேன், அதுவா நான் வந்து ரொம்பவே ஸ்கேரி பர்சனில், அதுவும் இல்லாமல் என்னை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், இதெல்லாம் நீ சொல்லி வச்சிருக்கல, அதை பற்றி தான் நான் கேட்டேன்னு இருந்தேன். என்னது நான் சொல்லி வச்சேன்னா, அப்போல்லாம் நான் எதுவும் சொல்ல மோக்கா
நம்ம மொக்கவும் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கா அவளும் சொல்கிறா, நான் ஒன்றும் நிறைய விஷயத்த சொன்னேன் ஆனால் அதெல்லாம் சீக்ரெட் இப்படின்னு சொல்லி அவளும் நம்ம ஸ்கூனை வைக்க சரிக்கிறா, அதுவும் நம்ம ரத்தத்தை ஊறிடா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம யோகோ தான் கட்டுறாங்க, அவளும் வந்துக்கிறா. அவளும் கேட்குறா, ஆமாம் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? அதுவா, அவங்க வந்து அவங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இதை கேட்ட அவளும், என்னது நீங்கள் போக விட்டீங்களா? அவங்க வந்து வியர்டாக இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களால பறக்க முது, அவங்களால அட்டாக்லாம் பண்ண முது. என்னது என்ன சொல்கிற நீ? அவங்க வந்து வியர்டாக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க இப்போ குட் கேர்ள்ஸாக மாறிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நம்ம ஸ்கூனை பார்த்துக்குறாங்க. இல்லை இல்லை, நம்ம வந்து பார்த்தாவணும், நம்ம ஸ்கூனி வந்து டேஞ்சரில் இருக்கான். இல்லைம்மா, நீ வந்து தப்பாக நினச்சிங்கன்னு நினைக்கிறேன், நீ வந்து தூங்கி அது வந்து கனவாக வந்திருக்கும். அதுதான் இதை கேட்ட அவளும் யோசிச்சு இருக்கா, என்னது கனவா இப்படின்னு அவளும் யோசிச்சு இருக்கும்போது அங்கே கதவு யாரோ தட்டுறாங்க. இரு யோகோ, அங்கே யார் இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன். இதெல்லாம் யோசிச்சு இருக்க நம்ம யோகோவும், நான் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு போக போகிறேன். அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, அதை வந்து நான் கண்டிப்பாக உடைக்க போகிறேன். இந்த சைடு நம்ம ஸ்கூனியோட அம்மாவும் பயங்கரமாக கத்துறாங்க, யாராதுன்னு பார்த்தா நம்ம கோகோவா தான். அவளும் அங்கே கத்துறா, இந்த மாதிரி என்னோட அக்கா வந்து போயிட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன், இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக அவங்க பின்னாடி போவேன், இப்போவும் என் கையில் சான்ஸ் இருக்குது இப்படின்னு சொல்கிறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன், மறக்காமல் லைக் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியது தான் நம்ம சேனலில் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ திரும்பிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முத்திடுறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.